ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாச மக்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நலமாயிருப்பேன் என்று நம்புகிறேன். ஒரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் யாவரையும் தேவன்தாமே பாதுகாப்பாராக. உங்களுடைய அன்பான ஜபங்களுக்காக நன்றி. உங்களுடைய காணிக்கைகளுக்காக நன்றி. தேவன்தாமே அதற்கேற்ற நன்மைகளை இந்த பூமியிலே உங்களுக்கு தந்து நூறத்தனையாய் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளினுடைய செய்தியை கவனமாய் கேளுங்கள். கடந்த வாரத்தில் எத்தனையோ ஊழியர்கள் மரித்தார்கள். ஒரே குடும்பத்தில் ஒரு ஊழியர், அவர் தகப்பனார், அவருடைய மாமனார், மூன்று பேர் மரித்திருக்கிறார்கள். இப்படி நம்முடைய தமிழகத்தில் ஏராளமான ஊழியர்கள் நாள்தோறும் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக ஜெபிப்போம். தேவன்தாமே ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற கர்த்தர். 35 சங்கீதம் சொல்லுகிறது, அவர் ஊழியரின் சுகத்தை விரும்புகிற ஆண்டவர். எனவே ஊழியக்காரர்களுக்காக ஜெபியுங்கள், எங்களுக்காகவும் ஜெபியுங்கள். தேவனுடைய கிருபை நாள்தோறும் தாங்கும்படியாய். இந்த நாட்களிலே ஆண்டுடைய கிருபையினாலே ஏராளமான செய்திகளை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இது யூடியூபிலே ஒவ்வொரு நாளும் அது பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நித்தியம் என்கிற தொலைக்காட்சியிலே மாலை 6 மணிக்கு நம்முடைய செய்திகள் ஒளிபரப்பாகிறது. எனவே 6 to 6:30 வரை இந்த செய்திகளை நீங்கள் கேளுங்கள். இந்த செய்திகளை அனைவரும் அறிமுகப்படுத்துங்கள். தேவன்தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து நான் அடிக்கடி சொல்வது போல இந்த நாட்களை அதிகமாய் பயன்படுத்தி கொள்ளுவோம். நாட்கள் கூடிதாய் மாறிடமும் காலத்தை ஆதாயம் செய்திருவோம். எனவே கொடிய நாட்கள் வருவதற்கு முன்பதாக இங்கு பார்த்தாலும் கொடிய காலங்கள் நாளை நம்முடையது அல்ல. தேவன் தந்த இந்த நாளிலே ஆண்டவருக்கென்று எதையாயிலும் செய்வோம். நம்முடைய வாழ்க்கை குறுகினது, ஆனால் நாம் வாழப்போகிற வாழ்க்கை நீளமானது. எனவே இந்த குறுகிய வாழ்க்கையிலே தேவன் எதை செய்யும்படி நமக்கு பலன் தந்தாரோ அதை முழு மனதோடு செய்வோம். உங்கள் நேரங்களை, உங்கள் உழைப்பை, உங்கள் தாளந்துகளை ஆண்டவருக்காக செலவு பண்ணுங்கள். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை வீணாக விரயமாய் ஒருவேளை போயிருக்கலாம். இனி வருங்காலங்கள் மிக கூடிய காலங்கள். பக்தன் பாடினது போல, நாட்கள் கூடிதாய் மாறிடமும் காலத்தை ஆதாயம் செய்வோம். அதிகமாய் ஜெபிப்போம், அதிகமாய் தேவனை தேடுவோம், அதிகமாக ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விடுவோம். தேவன்தாமே உங்களையும் என்னையும் நம்முடைய திருச்சபை மக்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய தேவைகளுக்காக உங்கள் பெயரை சொல்லி ஜெபிக்கிறோம். தேவன்தாமே உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து நிறைவாக்குவாராக. இந்த செய்திகளை கருத்தாய் கேளுங்கள், அடுத்தவர்களை கேட்க சொல்லுங்கள். அடிக்கடி சொல்வது போல இதை கேட்கிற மக்கள் மிக குறைவு. எனவே செய்திகளை கட்டாயம் கேளுங்கள், நம்முடைய செய்திகளை கேளுங்கள். எனவே அடுத்தவருடைய செய்திகளையும் கேளுங்கள். ஆனால் நம்முடைய ஆலயத்தில் வந்து வருகிற இந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மிகுந்த பாரத்தோடும் மிகுந்த ஜபத்தோடும் இந்த செய்திகளை ஆயத்தம் பண்ணி தருகிறோம். சீக்கிரமாக ஜெபிப்போம். ஆண்டவர்தாமே நம்முடைய தேசத்தில் ஒரு திறந்த வாசலை, இந்த கொடிய நாட்கள் மாற, இந்த கொடிய காலங்கள் மாற ஆண்டவர்தாமே உதவி செய்வாராக. என்னோடு கூட வேதம் இருக்குமானால் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளபடி அன்பாக கேட்கிறேன். இந்த நாளிலே எபிரேய புஸ்தகம் ஒரு பார்வை. இந்த புஸ்தகத்தில் ஏராளமான சத்தியங்கள், ஆழமான சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளினுடைய செய்தி என்னவென்றால், The words of exhortation, அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிற சில வார்த்தைகள். அன்பானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை உற்சாகப்படுத்த ஒரு கர்த்தர். இந்த திருமலையில 3 வித்தியாசமான சத்தியங்கள் போதிக்கப்படுகிறது. 1, கவுன்சிலிங், ஆலோசனை. இன்னொன்று, கம்ஃபர்ட்ஸ், ஆறுதல். இன்னொன்று, காஷன். இந்த 3 சேர்ந்துதான் கர்த்தருடைய வார்த்தை. ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையிலையும் there will be a caution, there will be a counseling, there will be a consolation. ஒரு எச்சரிப்பு இருக்கும், ஒரு ஆறுதல் இருக்கும், ஒரு ஆலோசனை இருக்கும். இந்த நாளில இந்த எபிரேயர் புத்தகத்தில் இந்த சில வசனங்களில தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிற சில உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை, the words of exhortation, நாம் செய்ய வேண்டிய அளவிட்டால் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைநிற்க வேண்டிய சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன்.
ஒருவேளை திருமர் இருக்குமானால் வேதத்தை நீங்கள் படிக்க விரும்பினால் கற்றுக் கொடுக்க விரும்பினால் இந்த செய்தி உங்களுக்கு சற்று உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து எபிரேயர் புஸ்தகம் 4 முதல் வசனம் எபிரேயர் 4:1 ஆனபடியினால் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். நான் சொல்கிற எல்லா வார்த்தையும் லெட்டஸ்ட் ஃபியர். நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வார்த்தை இருக்கும் லெட்டஸ்ட் லெட்டஸ்ட் LETUS. நான் சொல்கிற ஓ தமிழ்ல பயந்திருக்க கடவோம், பற்றிக்கொள்ள கடவோம், சேர கடவோம், தொடர கடவோம், பாதுகாக்க கடவோம். அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க அன்ப கேட்கிறேன். முதலாவதாக ஆனபடியினாலே இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம் இந்த வாழ்க்கை ஆரம்பித்த எத்தனையோ பேர் இன்றைக்கு பாதி நின்று விட்டார்கள். என்னுடைய 50 கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் பின்னோக்கி பார்க்கிறேன். ஒரு பிற மார்க்கத்திலிருந்து வந்து என்னோடு கூட ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், என்னோடு ஆலயத்திற்கு வந்தவர்கள், என்னோடு கர்த்தரை ஆராதித்தவர்கள், என்னோடு கூட எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தவர்கள் ஆரம்ப நாட்களில் அவளை திரும்பி பார்க்கிறேன், ஒரு சிலரை காணவில்லை. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. போராட்டங்கள், பிரச்சனைகள், வாழ்க்கையின் மேடுபள்ளங்கள், ஏமாற்றங்கள், ஒருவேளை குடும்ப பிரச்சனைகள், ஏதோ ஒன்று அவர்களை கிறிஸ்து விட்டு தூரப்படுத்தி இருக்கிறது. அது எல்லாருக்கும் அது எனக்கும் வந்தது. 13 அதிகமான பாடுகள். நான் என்னுடைய குடும்பத்தில் ஆண்டு அறியாத குடும்பத்தில் வாழ்ந்தேன். நான் ஒருவன் மட்டும்தான் ஆண்டு ஏற்றுக்கொண்டேன். என் தாயோ தகப்பனோ உறவுகளோ யாரும் இல்லை. அப்படிப்பட்ட குடும்ப விக்கிரகம் நிறைந்த ஒரு குடும்பத்தில் 13 அவர்களோடு கூட வாழ்ந்தேன். சுற்றி விக்கிரக ஆராதனை என்னை சுற்றி. ஆனால் அப்படிப்பட்ட விக்கிரக இருந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே 13 என் வாலிப நாட்களை கழித்தேன். நான் சொன்ன விஷயம் என்னவென்றால், வசனம் சொல்கிறது, அதாவது அவருடைய இழைப்பார்களில் பிரவேசிக்க கூடாதபடி வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினாலே அதை அடையாமல் நாம் போகாமல் பின்வாங்கி போகுகிற ஒரு வாழ்க்கை காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, லெட் அஸ் ஃபியர் லெஸ்ட், அதாவது எதற்கு பயப்பட வேண்டும், எதற்கு பயப்படக்கூடாது. தமிழ் வேதம் சொல்கிறது, தமிழ் வேதம் அதாவது அதாவது நித்தியத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்துவங்கள் உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிறது. திரையிலே பாருங்கள், அவருடைய இழைப்பாதலிலே பிரவேசிக்கப்படியான வாக்கு தத்துவங்கள் உங்களுக்கும் எனக்கு உண்டாயிருக்கிறது. அன்பானுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு லேசான வாழ்க்கை அல்ல, ஆனால் ஒரு பாடுள்ள வாழ்க்கை, ஆனால் ஒரு பயனுள்ள வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சவாலான வாழ்க்கை. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவ பின்னணியில பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உறவு, கிறிஸ்துவோடு இருக்கிற நெருக்கம், ஒருவேளை நீங்கள் போதகர் குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், உங்கள் தகப்பனார் போதகராக இருக்கலாம். தகப்பனார் போதகராக இருப்பதனாலே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்பதற்கு அத்தாட்சி இல்லை. ஆண்டவருக்கு பிள்ளைகள் உண்டு, பேர பிள்ளைகள் இல்லை. வசனம் சொல்கிறது, அவருடைய இழைப்பாதலிலே பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தங்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அன்பர்களே, இது ஆரம்பத்திலே சொன்னேனே, இது லேசான காரியங்கள் அல்ல. இது சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. வாழ்க்கை ஒரு சவால். பக்தன் பாடினது போல, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஆனால் நல்லதொரு போராட்டம். வாழ்க்கை ஒரு போராட்டம் என்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கை அதைவிட போராட்டம். எவ்ரிடே தே ஆர் நியூ சேலஞ்சஸ். புதிய புதிய சவால்கள், புதிய புதிய அறைகுவல்கள், புதிய புதிய தாக்குதல்கள். ஆனால் திருமறை சொல்கிறது, நமக்கு அவருடைய இழைப்பாறுதலிலே பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அன்பானுள்ளே, தேவன் அதை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். பணத்தை கொடுத்தாரோ, செல்வத்தை கொடுத்தாரோ, வாழ்வை கொடுத்தாரோ, நிம்மதியை கொடுத்தாரோ தெரியாது. ஆனால் அந்த அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளே, அவருடைய இழைப்பாறுதலுக்குள்ளே, அந்த பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்கும்படியான மேலான மகிமையான மகத்துவமான வாக்கு தத்தங்களை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவசரம் சொல்கிறது, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல்
பின்வாங்கி போவானாக. அன்பானே, இன்றைக்கு பல நேரங்களிலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக் கொள்ளக் கூடாதபடிக்கு உலகத்தின் கவர்ச்சி, உலகத்தின் மாயை, உலகத்தினுடைய நயவசனிப்பு, உலகத்தினுடைய பாவம், இந்த அட்ராக்ஷன், அதாவிட்டால் பல காரியங்கள், திரும்ப சொல்லுகிறேன், அதை அடையாமல் போகும்படியாய். திரும்ப சொல்லுகிறேன், அழைப்பை அடையாமல் போக, ஆசீர்வாதத்தை அடையாமல் போக, தேவன் வைத்திருக்கிற அந்த உன்னத நிலையை அடையாமல் போக. சத்துருக்கு நல்லாவே தெரியும், இவன் ஒரு உன்னத நிலையை அடைய போகிறார். தேவன் இவனுக்கு என்று ஒரு உன்னதமான நிலையை வைத்திருக்கிறார். பிசாசின் நோக்கம் என்னவென்றால், அதை நீங்களும் நானும் அடையக்கூடாது. என் வாழ்விலே நன்றாய் எனக்கு தெரியும், தேவன் என்னை குறித்த நோக்கம், என்னை குறித்த திட்டம் பல நேரங்களிலே நான் அடையாமல் போனதற்கு நான் காரணம், என் தவறு காரணம், என்னுடைய ஆசை காரணம், என்னுடைய அவசரம் காரணம், என் அறியாமை காரணம். ஆனால் வேதம் சொல்கிறது, நீ ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாய் காணப்படாதபடி பயந்திருக்க கடவோம். என்னுடைய முதல் குறிப்பு, The fear of God. திரும்ப சொல்லுகிறேன், பயந்திருக்க கடவோம். அன்பானவர்களே, அந்த வசனம் சொல்லுகிறது, Let us have the fear. அந்த பயம், என்ன பயம் தெரியுமா? உங்களை குறித்து, என்னை குறித்து தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். பலமுறை சொல்லியிருக்கிறேன், God wants nobody to be nobody. He wants everybody to be somebody. ஆண்டவர் ஒருவரையும் ஒன்றுமில்லாதருக்கு அழைக்கவில்லை, ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு நோக்கத்திற்கு அழைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்திருக்கலாம், ஒரு குக்கிராமத்தில் இருக்கலாம், படிப்பறியாத ஒரு பின்தங்கிய ஒரு அதாவது ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்திருக்கலாம். ஆண்டவருக்கு பின்னணி தேவையில்லை, ஆண்டவருக்கு ஜாதி மதம் ஒன்றுமே தேவையில்லை. ஆண்டவருக்கு தேவை அர்ப்பணம், ஆண்டவருக்கு தேவை ஆதங்கம், ஆண்டவருக்கு தேவை அவரோடு இருக்கிற அந்த உறவு. ஆதங்கம் இருந்தால், அர்ப்பணம் இருந்தால், ஆசை இருந்தால் அவர் யாரையும் பயன்படுத்த முடியும். இந்த முதல் குறிப்பு, அன்பானவர்களே, தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறாமல் போக ஒரு நாளும் நீங்கள் அதை விட்டுவிடாதிருங்கள். திருமறை திரையிலே பாருங்கள், நம்பர் ஒன், லெட் அஸ் ஹேவ் தி ஃபியர் ஆஃப் காட். பயந்திருக்க கடவோ. திரும்ப சொல்லுகிறேன், ஒருவேளை உங்கள் மனது, உங்கள் மாமிசம் விரும்பினீங்க செய்யலாம், ஆனால் தேவன் உங்களை குறித்த ஒரு வாக்கு தத்துவம், தேவன் உங்களை குறித்த ஒரு சித்தம், தமிழ் அழகா சொல்லுகிறது, அதை அடையாமல் போக, அடையாமல் பின்வாங்கி போனவனாய் காணப்படாதபடி, அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாய். நான் இலைப்பாறை பற்றி மட்டும் சொல்லவில்லை, தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம், உங்களை குறித்து வைத்திருக்கிற தீர்மானம். இந்தியாவிலே ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற அற்புதமான ஊழியர்களை பார்க்கிறேன், போதர்களை பார்க்கிறேன். அவர்களுக்கு இந்த உயர்வுக்கு என்ன காரணம் என்றால், தேவன் அவர்களை குறித்து வைத்த நோக்கத்தை அவள் அடைந்து விட்டார்கள், அதை பெற்றுக் கொண்டார்கள், நோக்கத்தை அறிந்தார்கள், அந்த நோக்கத்துக்கு தங்கள் அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு பிரபலமாயிருக்கிறார்கள், உயர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை இந்த உலகம் விமர்சிக்கிறது, அவர் அப்படி, இவர் இப்படி, அவர் அதாவது அவர் சீன் போடுறார், ஷோ காடுறார். உள்ள அன்பார்களே, தேவன் அவளை குறித்த நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில அவள் அடைந்திருக்கிறார்கள். திரும்ப படிக்கிறேன், அவர்களுக்கு உண்டாயிருந்த அந்த வாக்கு தத்தத்தை அவள் அடைந்து அதுல அவர்கள் நிலைத்திருக்கிறதுனாலே வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை திரையிலே பாருங்கள், ஒருவனும் பின்வாங்கி போகாதவனாய். அன்பானுடைய உங்களுக்கு அதாவது என் அழைப்பு நிறைவேற எப்படியும் கிருபை செய்வார். அந்த அழைப்பை தெரிந்து கொள்ளுங்கள். அடிக்கடி திருமலை சொல்லுகிறது, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். அடுத்த அழைப்பை பற்றியோ, அவளை தெரிந்து கொள்வது பற்றியோ எனக்கு கவலை இல்லை. அவர் யார் வேண்டுமான இருக்கலாம், பிஷப்பா இருக்கலாம், மாடரேட்டரா இருக்கலாம், அவர் ஆர்ச் பிஷப்பா இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் ஆயிரம் பட்டங்களை வைத்துக் கொள்ளலாம், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. என்னை குறித்த தேவ நோக்கம், என்னை குறித்த தேவ திட்டம், என்னை குறித்த தேவ சித்தம், அதை நான் அடைய எனக்கு என்ன தேவை? வேதம் சொல்கிறது, அதாவது தேவனை குறித்த பயம், வசனத்தை குறித்த பயம், தேவ சித்தத்தை குறித்த பயம். முதல் குறிப்பு, பயந்திருக்க கடவோ. எதை குறித்து? அந்த அழைப்பை குறித்து, தேவ சித்தத்தை குறித்து, தேவ நோக்கத்தை குறித்து. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் தேவ அழைப்பு, தேவ சித்தம், தேவ நோக்கம், இதுதான் மிக எளிமை. யாரை பார்த்தும் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே வேதம் சொல்கிறது, பயந்திருக்க கடவோம். இரண்டாவது குறிப்பு, எபிரேயர் 4 அதிகாரம்
பதினோராம் வசனம், இப்ரேயர் 4:11 அந்த வார்த்தை முடிக்கபடி முடிக்கிறது. மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க கடவோம், திரும்ப படிக்கிறேன், மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க கடவோம். ஆங்கிலத்துல லெட் அஸ் லேபர், அதிகமாக உழைப்போ. வேதத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இழைப்பாதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். அர்த்தம் என்னவென்றால், அன்பானவர்களே, ஒவ்வொரு அதாவது அர்த்தம் என்னவென்றால், தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த உன்னத நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு ரெண்டு காரியங்கள் முக்கியம். பி லேபர், பி டெலிஜியன். தமிழ் வேதம் சொல்கிறது, மிகுந்த ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். அப்படியானால் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்த வாழ்க்கை மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய வாழ்க்கை. ஆரம்பத்திலே சொன்னேன், ஒவ்வொரு நாளும் பலமுறை தாக்குதல், பலமுறை தாக்குதல், காணக்கூடிய தாக்குதல், காணக்கூடாத தாக்குதல். என்றைக்கு அந்த அஜாக்கிரதை இருக்கிறதோ, இது பரவாயில்லை, இது பரவாயில்லை. வேதம் சொல்கிறது, கொஞ்ச நேரம் உறங்கட்டும், கொஞ்ச நேரம் தூங்கட்டும், கொஞ்ச நேரம் கையை முடக்கி கொண்டு. அதே உன்னத பாட்டிலே, குழி நரிகளும் சிறு நரிகளும், லிட்டில் திங்ஸ், அன்பானோட சின்ன சின்ன காரியங்கள், இந்த செத்தை பரிமள தைலத்தை நாடி போக பண்ணும் சின்ன சின்ன காரியங்கள், இது பரவாயில்லை, அது பரவாயில்லை. யார் யார் எப்படி வாழ்கிறார்கள், நான் இதைத்தானே செய்கிறேன், இதைத்தானே பேசுகிறேன், நான் யார் குடியை கெடுத்தேன், இல்லை அன்பனுடைய சின்ன செத்தை பரிமள தைலத்தை நாரி போக பண்ணும். அதாவது குழி நரிகள், இட் கேனாட் பி சீன், ஆனால் அந்த சின்ன சின்ன குழி நரிகளும் சிறு நரிகளும் உங்கள் தோட்டத்தை கெடுத்துவிடும். திருமறை சொல்கிறது, நீங்கள் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ரெண்டு வார்த்தை போட்டிருக்கிறது, ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து விடாதபடி ஜாக்கிரதையாயிருப்போம். திரும்ப சொல்லுகிறேன், கீழ் அதாவது கீழ்ப்படியாமையினாலே விழுந்து விடாதபடி. அப்படியானால் அன்புக்குள்ளே வாக்கு தத்துவம் உண்மை, வசனங்கள் உண்மை, அழைப்பு உண்மை, ரட்சிப்பு உண்மை, அபிஷேகம் உண்மை. ஆனால் வேதம் சொல்கிறது, ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே. அநேக நேரங்களிலே அன்பானுடைய என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, எனக்கு பிடிக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. அவர் எஸ் என்று சொன்னால் நாம் நோ என்று சொல்கிறோம், நான் நோ என்று சொன்னால் அவர் எஸ் என்று சொல்கிறார். அதாவது என்னுடைய சித்தம், என் நோக்கம், என் விருப்பம், இதைத்தான் நிறைவேற்றுகிற ஒழிய அவர் சித்தத்தையும் அவர் நோக்கத்தையும் நிறைவேற்றுகிற மக்கள் மிக குறைவு. ஒரு சின்ன கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரை தேவ சித்தத்தை நிறைவேற்றிருக்கிறீர்களா, உங்கள் சுய சித்தத்தை நிறைவேற்றிருக்கிறீர்களா? அன்பானுடைய திருமணங்களிலே என் சித்தம், என் நோக்கம், என் ஆசை, என் விருப்பம். அநேக குடும்பங்களிலே எல்லா பெற்றோரும் சொல்கிற ஒரு வார்த்தை, என் மகளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கல, அது தவறு. அன்பானவர்களே, தேவன் ஜபத்தை கேட்டார், அதை நான் பெற்றுக் கொள்ளவில்லை. காரணம், நான் கேட்டது போல இல்லை, நான் கேட்டது வித்தியாசமானது. கலர், கேஷ், காஸ்ட், ஆனால் கிரைஸ்ட் அங்கே மையமாயில்லை. எனவேதான் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை நாம் தேவன் தருகிறார், அந்த ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீரும் கம்பளையுமாய் மாறிவிடுகிறது. தேவன் ஏதோ ஒன்றை அல்ல, சிறப்பான ஒன்றை உனக்கென்று அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். வசனம் சொல்கிறது, மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க கடவோம். ஆரம்பத்திலே சொன்னேன், மிகுந்த பயபக்தியா இருக்க கடவோம். இரண்டாவது, மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க கடவோம். என்னவென்றால், கீழ்ப்படியாமையினாலே உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவருடைய நன்மைகள், ஒருவேளை அன்புக்குரிய உங்களுக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் கீழ்ப்படிந்து பாருங்கள், அது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தரும். இன்றைக்கு குடும்பங்களில் சொல்லுகிற வார்த்தை, அதாவது மனைவி கீழ்ப்படிவதில்லை, அவர் சொல்லுகிறார்கள், என் கணவன் அன்பு கூறவில்லை. அன்பானவர்களே, ஏதோ ஒரு காரணங்கள் இல்லை அன்பானவர்களே, அதாவது அன்பு கூறாவிட்டாலும் கீழ்ப்படிந்து பாருங்கள். அதாவது மனிதன் கொடுக்கிறான் இல்லையோ, பரலோகத்தினுடைய பலகணிகளை திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது இதை செய்தால் அதை செய்வேன், இல்லை அன்பானவர்களே செய்து பாருங்கள், கீழ்ப்படிந்து பாருங்கள். அதாவது ஒருவேளை உங்கள் உடன்பாடு இல்லை, ஆபிரகாமை குறித்து அன்புக்குருடே ஆண்டு சொல்கிறார், நீ இதை செய்தபடியினாலே, பிகாஸ் யூ ஹவ் டன், நீ இதை செய்தபடியினாலே நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஆண்டு சொன்ன மூன்று வார்த்தை, ஐ வில் ப்ரொடக்ட் யூ, ஐ வில் ப்ராகிரஸ் யூ, அதாவது நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். மூன்றாவது, யூ வில் பி மேன் ஆஃப் பொசஸிவ்,
நீ எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துவாய். பிகாஸ் யூ ஒபே மீ, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே. எத்தனை அருமையான வார்த்தை அன்பாவுடைய அவனுடைய காரியங்களுக்கு சொன்ன கீழ்ப்படிஞ்சு பாருங்க. அந்த கீழ்ப்படிதல் எங்கேயோ உங்களை கொண்டு போய்விடும். வசனம் சொல்கிறது அந்த கீழ்ப்படியாமை என்ன ஆகுமா, தேவனுடைய இழைப்பாறுதலே உங்களை பிரவேசிக்க கூடாமல். நான் இழைப்பாறுதலை மட்டும் பேசவில்லை, வாழ்வு வசதி செழிப்பு ஊழியம் முன்னேற்றம் ஆத்துமாக்கள் இவைகளை உங்களுக்கு தடைபட்டுவிடும். முதல் சொன்னேன், அதாவது லெட் அஸ் ஹேவ் எ ஃபியர். இரண்டாவது லெட் அஸ் ஹேவ் தி லேபர், ஆண்டவருக்காக உழைப்போம், மிகுந்த ஜாக்கிரதையாயிருப்போம். தொடர்ந்து எபிரேயர் 4:14 இப்படி சொல்லுகிறது, எபிரேயர் 4:14 கடைசி வார்த்தை, உறுதியாய் பற்றி கொள்ளுவோம், உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். ஆங்கிலத்தில் லெட் அஸ் ஹோல்ட் ஃபாஸ்ட், உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். வசனம் இப்படி சொல்லுகிறது அன்பானவர்களே, அதாவது நமக்கு மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினாலே நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். திரும்ப சொல்லுகிறேன், நாம் பண்ணின அறிக்கையை. ஒரு காலத்திலே அன்புக்குரியவர்களே விசுவாசத்திலே வல்லவரா இருந்திருப்போம். கர்த்தரை மெய்ப்ப நான் தாழ்ச்சியடையேன், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுகள் இல்லை. ஆனால் காலங்கள் மாறும்போது சூழ்நிலைகள் மாறும்போது அன்றை கர்த்தர் மெய்ப்பர், இன்னை கர்த்தர் மெய்ப்பரா ஒரு கேள்வி. அன்றைக்கு தாழ்ச்சி இல்லை, இன்றைக்கு அந்த சூழல் வரும்போது தாழ்ச்சி அடைந்து விடுகிறோம். கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், வசனங்கள் தெரியும், ஆனால் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நம்முடைய உறுதியிலிருந்து நம்மை அதாவது தள்ளிவிடுகிறது. அடிக்கடி எல்லாரும் வசனம் தெரியும், இயேசு என் பரிகாரி, ஆனால் அந்த பரிகாரியா இருக்கிற ஆண்டவர் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில வியாதி வரும்போது மறந்து போகிறது. உன்னதமானுடைய மறைவு சக வல்லவருடைய இடமே தங்குவேன், வசனம் எல்லாம் தெரிகிறது, ஆனால் அந்த பற்றி கொள்ளுதல்ல. சூழ்நிலை வரும்போது, சந்தர்ப்பங்கள் வரும்போது, ஏழ்மை வரும்போது, ஏளனங்கள் வரும்போது, பரியாசங்கள் வரும்போது, திரும்ப சொல்லுகிறேன், லெட் அஸ் ஹோல் ஃபாஸ்ட். அன்பான ஊழியர்களே, உங்களுடைய அழைப்பை உங்களுடைய தெரிந்து கொள்ளலை. ஒருவேளை இன்றைக்கு வறுமை இருக்கலாம், இன்றைக்கு ஏழ்மை இருக்கலாம், இன்றைக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் திருமறை சொல்கிறது நீங்கள் உங்கள் அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். திரும்ப நான் சொன்னேன், எல்லா வார்த்தையிலேயும் அந்த வசனம் இப்படி முடியும், அதாவது பற்றி கொண்டிருக்க கடவோம், சேர கடவோம், அதாவது பயந்திருக்க கடவோம். தமிழ்ல ஆங்கிலத்துல லெட் அஸ் ஹோல்ட் ஃபாஸ்ட். அன்பார் ஊழியர்களே, இந்த நாட்களிலே அந்த வசனம் இப்படி சொல்கிறது, நீங்கள் பண்ணின அறிக்கையிலே. அன்பார்களே, திருமணங்களிலே அறிக்கை பண்ணுகிறோம், ஊழியத்திலே ஞானஸ்தானத்திலே அறிக்கை பண்ணுகிறோம், ஆண்டவரோடு வாழ்வேன், ஆண்டவரோடு ஜீவிப்பேன், வேதம் வாசிப்பேன், ஆனால் நாம் சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. ஆனால் தேவன் அப்படி அல்ல, நீங்கள் பண்ணுகிற அந்த அறிக்கையை பரலோகம் கேட்கிறது. ஞானஸ்தானத்துல ஊழியர் சொல்லுகிறான், நீ சொன்ன வார்த்தை சாட்சி அடிப்படையிலும் உம்முடைய வார்த்தை அடிப்படையிலும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், நாங்கள் கேட்டோம், பரலோகத்திற்கு தேவனும் கேட்டார். திருமணங்களில சொல்லுகிறார், நாங்களும் கேட்டோம், பரலோகம் கேட்டது. ஆனால் அந்த அறிக்கையிலே அந்த உறுதியிலே இருக்கிற குடும்பங்கள் மிக குறைவு, அந்த உறுதியில் இருக்கிற ஞானசால் எடுத்த மக்களும் மிக குறைவு. ஒரு சின்ன கேள்வி, அன்றைக்கு நீங்கள் பண்ண அறிக்கையிலே உண்மையா இருக்கிறீர்களா? உண்மையாய் கொடுப்பேன், ஆண்டுக்கு இப்படி செய்வேன், இவ்வளவு நேரம் ஜோம் பண்ணுவேன், 31 டிசம்பர் மாசம் எவ்வளவு அறிக்கை, ஆனால் 1 காலையிலே அறிக்கை என்ன ஆகிறது? வேதம் சொல்கிறது நீங்கள் செய்த அறிக்கையிலே நீங்கள் அதை அந்த அறிக்கையிலே உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை தந்தால் நான் இப்படி செய்வேன். அடிக்கடி சொல்வது போல, ஜெபித்து வாங்கின வேலை ஜெபிக்கவே முடியவில்லை, எனக்கு ஒரு பிள்ளையை தந்தால் அந்த பிள்ளை ஊழியத்துக்கு கொடுப்பேன். ஒரு கட்டத்தில் அவன் சொல்லுகிறார், ஊழியத்துக்கு போன்று சொல்லும் போது அவன் கேட்கிறார், யாரை கேட்டு ஊழியத்திற்கு அர்ப்பணித்தாய்? நீதானே அர்ப்பணித்தாய், நீயே போ. யோசித்து பாருங்கள், ஒரு காலத்துல அறிக்கை செய்தோம், இதை செய்தால் இதை செய்வேன், வேலை தந்தால், வீடு தந்தால், வசதி தந்தால், பிள்ளையை தந்தால், ஆனால் நாம் பண்ண அறிக்கையிலே கடுகளவாவது உண்மையா இருக்கிறோமா? திருமலை சொல்கிறது, நீங்கள் செய்த அறிக்கையிலே உறுதியாய் அதை பற்றி கொள்ளுங்கள். லெட் அஸ் ஹோல்ட் ஃபாஸ்ட். அவருடைய விளைவு என்ன? அப்படி பற்றி கொள்ளாவிட்டால் அன்புக்குரியவர்களே, உடைய வாழ்க்கையிலே தேவன் சொல்கிறது, நீங்கள் செய்த அந்த தேவனோடு அந்த அந்த அறிக்கையிலே உண்மை இல்லாவிட்டால் கர்த்தர் சொல்கிறார்,
புனிதனுக்கு புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவராயிருப்பார். நான்காவது குறிப்பு அதே எபிரேயர் 4:16 இப்படி சொல்லுகிறது, தைரியமாக அவருடைய கிருபாசனத்திலே சேர கடவோம். இந்த வார்த்தையெல்லாம் கவனிக்க வேண்டும். பற்றிக்கொள்ள கடவோம், உறுதியா இருக்க கடவோம், ஜாக்கிரதையா இருக்க கடவோம். நான்காவது குறிப்பு சேர கடவோம். ஆங்கிலத்தில் லெட் அஸ் கம் போல்ட்லி டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ். அன்புக்குரியவர்களே, வசனம் சொல்லுகிறது தைரியமாய் சேர கடவோம். நாட்களிலே அந்த தைரியம் பலன்களிலே தவறு செய்யும் போது, பாவம் செய்யும் போது, தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகும் போது தைரியம் குறைந்து விடுகிறது. குடும்ப ஜபங்களிலே பாருங்களேன், ஜெபிக்க சொன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, அப்பா ஜெபம் பண்ணுங்க, அம்மா ஜெபம் பண்ணுங்க, ஊழியர் குடையிலே கூட பாருங்களேன், ஜெபிக்க சொல்லும் போது ஒரே மயான அமைதி, யாருமே ஜெபிப்பதில்லை. காரணம் என்னவென்றால், அதை நான் பாவம் என்று சொல்ல மாட்டேன், அதாவது இந்த அவருடைய கிருபாசனத்திலே தைரியமாய். ஒருவேளை அன்றைய சின்ன தவறுகள், அன்றைய சின்ன சின்ன குறைகள் ஒருவேளை நம்மை தடை செய்து விடுகிறது. நீ ஜெபிக்க தகுதி இல்லாதவன், நீ ஜெபிக்க லாய்க் இல்லாதவன். ஆனால் திருமறை சொல்லுகிறது, அன்புக்குரியவளே அவருடைய இரக்கத்தை பரவும், சகாயத்தை பரவும், வேறும் சொல்லுகிறது கிருபை அடைவும். திரும்ப சொல்லுகிறேன், இரக்கத்தை பெற, சகாயம் பெற, கிருபையை பெற என்ன வேண்டுமா? தைரியமாய் அவருடைய கிருபாசனத்திலே தைரியமாய் கிட்டி சேர கடவும். பல நேரங்களில் பிசாசு சொல்லுகிற ஒரு நம்முடைய அறிவு சொல்லுறது, நீ இனி ஜெபிக்க லாய்க்கு இல்ல, நீ இதை தப்பு பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணிட்ட, நீ ஜோம் பண்ணல, நீ வேதம் வாசிக்கல, நீ இன்னைக்கு ஜோம் பண்ணாத. இல்லை அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையும் அதற்காக நான் தவறு செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது இரக்கத்தை பெற, இரண்டாவது சகாயம் பெற, மூன்றாவது கிருபையை பெற. வசனம் சொல்லுகிறது தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தை கிட்டி சேர கடவும். தவறு இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், சூழ்நிலை இருக்கலாம், வீழ்ச்சி இருக்கலாம், என் நிலைகளை என்னை விட அதிகமாய் அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார் தைரியமாய், பி போல்ட். அன்பானவர்களே, ஆரம்பத்தில் சொன்னேன், பி ஃபியர், லெட் அஸ் ஃபியர். இரண்டாவது லெட் அஸ் லேபர். மூன்றாவது லெட் அஸ் ஹோல்ட் ஃபாஸ்ட். நான்காவது லெட் அஸ் கம் போல்ட்லி. அவருடைய கிருபாசனத்திலே தைரியமாய் வருவோம். நாம் வேலைக்காரர் அல்ல, பிள்ளைகள். அன்பானவர்களே, பிள்ளைகள் என்றால் சுதந்திரமாமே. நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் அந்த 16 இப்படி சொல்லுகிறது, 15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத, பிரதான ஆசனமைக்கு இல்லாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு என் பலவீனங்களை அறிந்த எனக்காக பரிதபிக்கிறவர் இருக்கிறார், அவருக்கு என் பலவீனம் தெரியும். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அன்பு தாயே, குடும்ப ஜபங்களிலே நீ ஜோ மண்ணு, குடும்ப தலைவர் நான் ஜெபிக்க லாய்க்கு இல்ல, நீ ஜோ மண்ணு. இல்லை அன்பாவளே, நீங்கள் யாவருமே தகுதி உள்ளவர்கள் தான். தேவன் அந்த கிருபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்கிறது நீங்கள் அதில் 14 ஹோல்ட் ஆன். இரண்டாவது பி போல், அன்பானவர்களே தைரியமாயிருங்கள். எதுல தெரியுமா? அவர் அவருடைய சமூகத்தை கிட்டி சேருவதில் உங்கள் பலவீனம் அது தெரியும், உங்கள் குறைகள் தெரியும், உங்கள் குற்றங்கள் தெரியும். ஆனால் அதனாலே என்னை கண்டிக்கும் தெய்வம் அல்ல, எனக்காக பரிந்து பேசும் தெய்வம். ஐ ஹவ் நாட் எ விக்டீம், ஐ ஹவ் எ விக்டர். நான் தண்டிக்கப்படாவது குற்றவாளிதான், ஆனால் குற்றவாளியாக என்னை தண்டனையை கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். Even though I am a victim, the Lord makes me as a victor. அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது தைரியமாய் அவர் சமூகத்திலே கிட்டி சேர கடவோம். தொடர்ந்து ஐந்தாவதாக எபிரேயர் 6:2 கடைசி வார்த்தை, பூரராகும்படி கடந்து போவோம். ஆரம்பத்தில் சொன்னேன், அதாவது பி போல்ட். ஐந்தாவது குறிப்பு லெட் அஸ் கோ ஆன் பர்ஃபெக்ஷன். நான் சொன்ன எல்லா வசனத்திலேயுமே அந்த லெட்டஸ் தமிழ் விதத்தில் சேர கடவோம், பற்றிக்கொள்ள கடவோம். இங்கே பூரணராகும்படி கடந்து போவோம். இட்ஸ் அன் எக்ஸாட்டேஷன். ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிற வார்த்தை பூரணராகும்படி கடந்து போவோம். இன்றைய கிறிஸ்த உலகத்தில் அனைவருடைய சாட்சி நீங்கள் கேட்டு பாருங்களேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், அபிஷேகத்தை பெற்றேன், ஆமேன். அன்பானவர்களே, கிறிஸ்த வாழ்க்கை என்பது ஒரு முடிந்து போன வாழ்க்கை அல்ல, அது ஒரு தொடர்நிலை வாழ்க்கை. இட் இஸ் எ ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவங்கள், ஒரு புதிய பரிணாமங்கள். அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது அடைந்தாயிற்று அல்லது தீர்ப்பான் என்று எண்ணுவதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில பல பரிணாமங்கள் உண்டு. நம்பர் 1, சைல்ட் ஆஃப் காட். நம்பர் 2, Man of God. Number 3, the friend of God. Number 4,
த இமேஜ் ஆஃப் காட். திரும்ப தமிழில் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளை. இரண்டாவது தேவனுடைய மனுஷன். மூன்றாவது தேவனுடைய நண்பன். யாக்கோபு 2:21 ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனப்பட்டான். அடுத்தபடியாக அன்பர்களே 1 யோவான் 2:1 சொல்கிறது, அவருடைய அதாவது இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இமேஜ் ஆஃப் காட். திரும்ப சொல்லுகிறேன், சைல்ட் ஆஃப் காட். யோவான் 1:12. இரண்டாவது மேன் ஆஃப் காட். நன்மை தீமை பகுத்தறியத்தக்க ஞானேந்திரங்களுடைய பூரண புருஷனாயிருப்பது. மூன்றாவது ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ஆபிரகாம் தேவனுடைய ஸ்நேகிதனப்பட்டான். நான்காவதாக தேவனுடைய சாயல், தேவன் அதாவது இமேஜ் ஆஃப் காட். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது, பூரணராகும்படியாக அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது, அதாவது தொடர்ந்து தொடர்ந்து அதையே நீங்கள் மறுபடியும் போடாமல், மறுபடியும் அதையே சொல்லாமல். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே கடந்த கால அனுபவங்கள், நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அவ்வளவு நேரம் ஜெபித்தேன், இவ்வளவு நேரம் ஜெபித்தேன். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், கடந்த கால அனுபவங்கள் நிகழ்காலத்திற்கு பயன்படாது. திரும்ப சொல்லுகிறேன், கடந்த காலத்தின் அனுபவங்கள் நிகழ்காலத்திற்கு பயன்படாது. அன்றைய நாளுக்குடைய அர்ப்பணத்திற்கு அந்த நாளிலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டோம். இன்றைக்கு பலர் என்னையும் சேர்த்து இப்படி சொல்லுகிறார், இப்படி சொல்லுகிறோம், பல நேரங்களில் இவ்வளவு நேரம் ஜெபித்தேன், இதெல்லாம் ஆண்டவர் செய்தேன். அன்பாவுடைய கடந்த காலத்துல ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்குரிய, நாம் செய்த கிரிகளுக்குரிய பலனை நாம் பெற்றுவிட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் கேள்வி. வசனத்தை இதைத்தான் சிம்சோன் சொன்னான், அதாவது நியாயாதிபதிகள் 16:20, எப்போதும் போல இப்போதும் உதறி போட்டு போவேன். அதனுடைய சத்தியம் என்னவென்றால், கடந்த காலத்துல அவன் சொன்னான் எப்போதும் போல இப்போதும், ஆனால் அந்த கடந்த காலத்தின் அனுபவங்கள் நிகழ்காலத்திற்கு அவனுக்கு பயன்படவில்லை. பிலிஸ்தியர் அவனை பிடித்தார்கள், கண்களை பிடுங்கினார்கள், அவன் மாவரைக்கப்பட்டான். நான் சொல்லுகிற கருத்து என்னவென்றால், கடந்த காலத்தினுடைய அந்த அனுபவங்கள் நல்லது, ஆனால் கடந்த காலத்து அனுபவங்களைத்து நிகழ்காலத்துல வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிருபை தேவை. எனவேதான் திருமறை சொல்லுகிறது, நான் காலைதோறும் அவருடைய புதிய கிருபைகள், அன்புக்குரிய எத்தனை நீண்ட காலம் ஊழியம் செய்தாலும் அன்றைக்கு கிருபை இல்லாவிட்டால் ஊழியம் செய்ய முடியாது. நான் பலரை ஊழியத்தை பார்த்திருக்கிறேன், செய்திகளை கேட்டிருக்கிறேன். 1970 நான் கேட்ட அதே செய்தியைத்தான் இன்றைக்கு பேசுகிறார்கள். அதே வார்த்தை ஒன்று கூட மாறவில்லை, தவறு என்று சொல்ல விரும்பவில்லை. அதாவது நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், நம்முடைய வார்த்தையிலே ஒரு பரிணாமம் தேவை, நம்முடைய செய்தியிலே ஒரு முன்னேற்றம் தேவை. அன்புக்குருளே, நாம் வளருவது நமக்கும் தெரிய வேண்டும், நம்மை சார்ந்திருக்கிற மக்களுக்கும் தெரிய வேண்டும், நாம் வளர்ந்திருப்பது என் விசுவாசிகளுக்கு தெரிய வேண்டும். என் போதகர் நேற்றை விட இன்றைக்கு சுபாவத்திலே வளர்ந்திருக்கிறார், வசனத்திலே வளர்ந்திருக்கிறார், அவருடைய கேரக்டரிலே வளர்ந்திருக்கிறார், முதிர்ச்சி பெற்றிருக்கிறார். இன்றைக்கும் அதே வார்த்தை, முதிர்ச்சி இல்லாத தன்மைகள் பேச்சிலே நடத்தையிலே. இத்தனை எத்தனையோ ஊழியர்களை சந்தித்திருக்கிறேன், எத்தனையோ ஊழியர்களை பார்க்கிறேன். காலங்கள் மாறுகிறது, ஆனால் அவர்கள் மாறவே இல்லை. ஆனாலும் வருத்தம் என்னவென்றால், நீங்கள் மாற விரும்பாவிட்டால் தேவன் மாற்றத்தை திணிக்க மாட்டார். நீங்கள் மாற விரும்பாவிட்டால் மாற்றம் ஒரு நாளும் வராது. ஒரு நாளும் சொல்லுங்கள், தேவனே நான் மாற்றப்பட வேண்டும், என் சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தாரும். இந்த நாளிலே அதிகாலையிலே நான் ஜெபித்த ஒரு ஜெபம் என்னவென்றால், தேவனே புதிய கிருபைகளை தாரும், புதிய சத்தியத்தை தாரும், இன்னும் சிறப்பாய் வசனங்களை சொல்ல, இன்னும் சிறப்பாய் ஆழமாய் பேச. இன்று அதிகாலையிலே நான் ஜெபித்த ஒரே ஜெபம் இதுதான், இன்னும் சத்தியத்தின் ஆழத்திற்குள்ளே நான் கடந்து செல்ல, மக்களுக்கு அதை போதிக்க எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். அன்பானுடைய, நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் உங்களுக்குள்ளே திணிக்க மாட்டார். திருமறை சொல்கிறது, Let us go on perfection. இந்த எல்லாரும் சொல்ற வார்த்தை, யாருமே பூரணர் அல்ல. நீங்கள் பூரணரா? நான் ஒரு நாளும் அப்படி சொல்லுவதில்லை. ஆனால் பூரணராகும்படி கடந்து போவோம். ஆண்டு சொன்னார், என் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலும் அன்பானவர்களே அதை விரும்புங்கள். வார்த்தையிலே நான் சற்குணராக இருக்க வேண்டும், செய்கையிலே சற்குணராக இருக்க வேண்டும், சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும், வாங்கின பணத்தை திருப்பி தர வேண்டும்,
அன்புக்குரியவர்களே, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தையிலே உண்மையா இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் அன்புக்குரியவர்களே, உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. பணத்திலே உண்மை இல்லை, அவருடைய பேச்சிலே உண்மை இல்லை, செய்கையிலே உண்மை இல்லை. 51 சங்கீதம் சொல்லுகிறது, அந்தானுடைய அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவன் எனக்கு செவிகொடார். செயல் அல்ல, அந்த சிந்தையே நம்முடைய ஜப வாழ்க்கையை, நம்முடைய ஜபங்களை தடை செய்து விடுகிறது. பலமுறை வாசித்திருக்கலாம், அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவன் எனக்கு செவிகொடார். அப்படியானால் தேவன் எனக்கு தேவனே செவி கொடுக்காத போது உலக மனிதன் எப்போ செவி கொடுப்பான்? தேவன் செவி கொடுத்தால் உலக மனிதன் செவி கொடுப்பார்கள். தேவன் எனக்கு செவி கொடுத்தால் நான் சொல்லுகிற வார்த்தையை உலக மனிதன் கேட்பான். இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை, என் பேச்சை யாருமே கேட்பதில்லை. நாம் தேவனுடைய பேச்சை கேட்பதில்லை, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதில்லை, நாம் அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. நீங்க கீழ்ப்படிந்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஒருவன் கீழ்ப்படிவான். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அதாவது அதே பழைய வசனங்களை மறுபடியும் மறுபடியும் நீங்கள் பேசாமல், வசனம் சொல்லுகிறது மறுபடியும் போடாமல். இன்றைக்கு அன்பர்களே, மிகுந்த தாழ்மையோடு, மிகுந்த பணிவன்போடு, மிகுந்த சிறுமைப்படுத்தி நான் சொல்லுகிறேன், உடைய செய்திகளிலே அன்பானவர்களே ஒரு புதிய பரிணாமம் தேவை. உங்கள் செய்திகளிலே ஒரு புதிய முன்னேற்றம் தேவை. உங்கள் செய்திகளிலே ஒரு புதிய ஆழம் தேவை. இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிறார்கள், அவர் சபை விட்டு போய்விட்டார், இவர் சபை விட்டு போய்விட்டார். அது பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் முதல் காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதன்களும், ஒவ்வொரு விசுவாசியும் இன்றைக்கு அவன் ஒரு புதிய சத்தியத்தை கேட்க விரும்புகிறான். நூதனமான சத்தியம் அல்ல, ஆழமான சத்தியங்கள். அதே சத்தியம் கேட்டு கேட்டு அவனுக்கு போர் அடிக்கிறது. அவனே சொல்லுகிறார், இதைத்தான் இன்றைக்கு போதகர் பேச போகிறார், இதைத்தான் அவர் சொல்ல போகிறார். இப்படி சொன்ன உங்களுக்கு புரியும், போதகருடைய செய்திகளை கண்ணீர் விட்டார், கண்ணீர் விட்டார், கண்ணீர் விட்டார். 7 குறிப்புகள், அதை கேட்டு அவன் கண்ணீர் விடுகிறான். காரணம் என்னவென்றால், நாம் படிக்கிற இந்த புஸ்தகங்களை விட இன்றைய விசுவாசிகள் அதிகமாய் படிக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, மிகுந்த தாழ்மையோடு, மிகுந்த பணிவன்போடு சொல்லுகிறேன், உங்கள் செய்தியில ஒரு புதிய பரிணாமம். நான் இன்றைக்கு நான் அநேகருடைய ஊழியர்களை செய்திகளை கேட்கிறேன், அவர்களிடத்துல சொல்லியிருக்கிறேன், உங்களால் எப்படி ஐயா இப்படியெல்லாம் பிரசங்க முடிகிறது, இங்கிருந்து வசனத்தை எடுக்கிறீர்கள். அன்பானுடைய அவர்களுடைய செய்தியை கேட்கும் போது நான் மிகுந்த ஒரு அதாவது ஒரு கடுகளவு நான் என்னை நான் பார்க்கிறேன், அவர்களை மலையளவு பார்க்கிறேன். நான் ஆசைப்படுகிறேன் அவர்களைப் போல மாற வேண்டும், வார்த்தையிலே பேசுவதிலே மாற வேண்டும். உயர்வை நான் விரும்பவில்லை, வசனத்தை பேசுகிற அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எங்கிருந்து அந்த வார்த்தை வருகிறது? சரளமாய் அதாவது அந்த ஆழங்களிலே பேசுகிற ஊழியர்களை கண்டு அதிகமாய் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படிப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டிலே மிக குறைவு. அன்பான ஊழியர்களே, நான் சொல்லுகிற வார்த்தை மறுபடியும் மறுபடியும் அதே செய்தி, அதே வார்த்தை, அதே உதாரணங்கள் இல்லை. அன்பானவர்களே, நீங்கள் நானும் நாம் ஜெபிப்போம், நான் வளர்ந்து விட்டேன் என்று சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நான் இன்னும் அதிலே லெட் அஸ் கோ ஆன் அதிலே முன்னேற விரும்புகிறேன். வசனத்திலே அல்லாவிட்டால் என்னுடைய செய்தியிலே, என்னுடைய கருத்துக்களிலே, என்னுடைய புதிய உதாரணங்களிலே நான் முன்னேற விரும்புகிறேன். திருமறை சொல்லுகிறது, பூரண ராகும்படி கடந்து போவோம். 6 குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிற அடுத்த வார்த்தை என்னவென்றால், எபிரேயர் புஸ்தகம் 10:22 வசனம். எபிரேயர் 10:22 அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்பானவர்களே தேவ சமூகத்துல அந்த ஒரு முழு நிச்சயத்தோடு கூட சேரக்கடவோம். எபிரேயர் 10:22 இப்படி சொல்லுகிறது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறுக்கிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய நம்பிக்கையில் நாம் அசைவில்லாமல் உறுதியோடு நாம் இருக்க கடவோம். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அசைக்கின்ற பல சக்திகள், அன்பானவர்களே நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் தீர்ப்பு தீர்க்கிறது. எபிரேயர் 10:22 அந்த ஆங்கிலத்தில் இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அதாவது Let us draw near with a true heart. அதாவது தமிழ்ல கூட அழகா போட்டிருக்கிறது, துர்மனசாட்சி நீங்க அடுத்த தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், அடுத்து சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாய், அடுத்து உண்மையுள்ள இதயம். திரும்ப சொல்லுகிறேன், முதலாவது அதாவது தெளிக்கப்பட்ட இதயம், இரண்டாவது உண்மையுள்ள இதயம், மூன்றாவது விசுவாசத்தின் பூரண நிச்சயம். அன்பானவர்களே, திருமலை மிக அழகாய் சொல்லுகிறது,
அதாவது பூரண நிச்சயத்தோடு சேர கடவும். ஆங்கிலத்துல லெட் அஸ் டிரா நியர் வித் த ட்ரூ ஹார்ட். இன்றைக்கு பல நேரங்களிலே உண்மையுள்ள இதயம், திரும்ப சொல்லுகிறேன், முதலாவதாக தெளிக்கப்பட்ட இதயம், இன் அதர் வேர்ட் ஒரு தெளிவான, இட் இஸ் நாட் அ வேவரிங் மைண்ட், ஒரு தெளிவான. இரண்டாவது உண்மை உள்ள இதயம், பேச்சிலே உண்மை, வார்த்தையிலே உண்மை, செயலிலே உண்மை, சிந்தையிலே உண்மை, என்னுடைய உறவுகளிலே உண்மை, என் கொடுக்கல் வாங்கலிலே உண்மை. ஒரு சின்ன கேள்வி, அன்புக்குருளே, உங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே உண்மையா இருக்கிறீர்களா? உங்களை நம்பி ஒருவர் ஒன்றை தரும்போது அந்த ஒன்றுக்கு உண்மையா இருக்கிறீர்களா? திருமறை சொல்கிறது உண்மை உள்ள இதயத்தோடு அப்படி இருக்கும்போதுதான் அன்பானுளே யூ கேன் டிரா நியர் டு காட். தமிழ் வேதத்திலே அவரோடு கூட நாம் சேர முடியும். அதற்கு என்ன தேவை என்று சொன்னால் ஆங்கிலத்திலே ட்ரூ ஹார்ட், அதற்கு ஆப்போசிட் வேர்ட் டூப்ளிகேட். அதாவது ஒரு பொய்யான இதயம் வேண்டாம், மாய்மாலமான நசுக்கு, அதாவது ஒரு நயவசனிப்பு. இன்றைக்கு எல்லாரிடத்திலுமே நயவசனிப்பு அதிகமா இருக்கிறது. உனக்கு அதை தருவேன், இதை தருவேன், உனக்கு அப்படி செய்வேன், உனக்கு இப்படி செய்வேன். உலகம் மேலான ஒன்றை வாக்கு பண்ணும், ஆனால் கீழ்த்தரமான ஒன்றை கொடுக்கும். த வேர்ல்ட் த ப்ராமிஸ் இஸ் த பெஸ்ட் பட் காட் கிவ்ஸ் த வேர்ல்ட் ப்ராமிஸ் த பெஸ்ட் பட் இட் கிவ்ஸ் த வர்ஸ்ட். உலகம் மேல்தரமான ஒன்றை கொடுக்கிறது, சொல்லுகிறது, ஆனால் கீழ்த்தரமான ஒன்றை கொடுக்கிறது. தேவன் அப்படி அல்ல, எதை சொல்லுகிறாரோ அப்படியே அவர் செய்வார். இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், அந்த வசனம் சொல்லுகிறது உண்மை உள்ள இதயம், அந்த இதயத்துல என்ன இருக்குமா? விசுவாசத்தின் பூரண நிச்சயம் இருக்கும். இன்றைக்கு அனைவருக்குள்ளே விசுவாசம் இல்லாத காரணமே உண்மை இல்லாத இதயம். இதை நான் அறைகூலாய் சொல்லுகிறேன், உண்மை உள்ள இதயம் இருக்கும் போது விசுவாசத்திலே பூரண நிச்சயம் இருக்கும். என்ன வந்தாலும், எது வந்தாலும், எவ்வளவு தாழ்மையா இருந்தாலும், இதை போன்ற எத்தனை கொடிய காலங்கள் வந்தாலும், உங்களுடைய உண்மை உங்கள் விசுவாசத்திலே உங்களை உறுதிப்படுத்தும். திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய அந்த ட்ரூ ஹார்ட், உண்மையான அந்த இதயத்தை தேவன் பார்க்கிறார். நிச்சயமாகவே திருமறை சொல்லுகிறது உங்களை விசுவாசத்திலே பூரணத்தின் நிச்சயத்தை உங்களுக்கு தேவன் தருவார். தொடர்ந்து அதே அதிகாரத்தில் 23 வசனம் சொல்லுகிறது உறுதியா இருக்க கடவோம். நான் சொல்லுகிற வார்த்தை த வேர்ட்ஸ் ஆஃப் எக்ஸாட்டேஷன், உறுதியா இருக்க கடவோம். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற பல முனை போராட்டங்கள், பலமான சக்திகள் நம்முடைய உறுதியிலிருந்து நம்மை அசைத்து விடுகிறது. என்னை சொல்கிற வார்த்தை என் சூழ்நிலை சந்தர்ப்பம், நான் இதை செய்தேன், அல்லாவிட்டால் என் நிலையில் நீங்க இருந்தா கூட நீங்களே தான் பண்ணியிருப்பீங்க. காரணம் என்னவென்றால், ஒரு காலத்துல உறுதியா இருந்தவர்கள் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே தங்கள் உறுதியை விட்டு அவர் விலகி இருக்கிறார்கள். அன்பானுள்ளே சீமோன் என்ற வார்த்தையின் பெயர் என்னவென்றால் ஷிப்டிங் சாண்ட். நான் சீமோன் என்ற பெயருக்கு நாணல் என்ற அர்த்தம், ஆற்றுமணல். ஆனால் அந்த சீமோனை தேவன் ஒரு பேதுருவாக, ஒரு கற்பாறையாய் மாற்றினார், உறுதியாய் மாற்றினார். இந்த நாட்களிலே திருமறை ஆரம்பத்தில் சொன்னேன், அதாவது பூரண நிச்சயத்தோடு சேரக்கடவோம். இரண்டாவது 22:3 உறுதியா இருக்க கடவோம். 25 ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அன்பானவர்களே சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்த குறிப்பு நாட்களிலே நான் சொல்லுகிற அடுத்த குறிப்பு என்னவென்றால், எல்லாரும் தெரிந்த வசனம் எபிரேயர் 12:2. இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, எபிரேயர் 12:2, பொறுமையோடு கூட ஓட கடவோம். வேதம் சொல்கிறது பொறுமையோடு கூட ஓட கடவோம். லெட் அஸ் ப்ளே அசைட் எவ்ரி வே. நான் சொன்ன எல்லா இடத்திலையுமே அந்த லெட்டஸ் என்ற வார்த்தை வரும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, அதுல நல்ல சாட்சிகளும் இருக்கிறது, தீய சாட்சிகளும் இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன் அன்பான மொழிகளை, இந்த நல்ல சாட்சிகளை மட்டும் பாருங்கள். அவர் விழுந்து போனார், இவர் விழுந்து போனார், அவர் அப்படி, இவர் இப்படி இல்லை. அன்பானுள்ள இந்த நல்ல சாட்சிகளை மட்டும் நீங்கள் பாருங்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான நம்மை நெருக்கி நிற்கிற, அதான் ஆரம்பத்துல சொன்னேனே, அவர் அப்படி இருந்தார், இப்படி ஆகிவிட்டார், அவர் விழுந்து போனார், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு பாரமான, என்னை நெருக்குகிற அவைகளை குறித்து கவலை இல்லை. என் வாழ்க்கையில அதிகமாக என்னை உற்சாகப்படுத்துகிற, என்னை உந்தி தள்ளுகிற அப்படிப்பட்டவர்களை நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன், உங்களுக்கென்று மானசீகமாக ஒரு ஊழியனை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது நேரடியாக அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய செய்திகளை பார்க்கும் போது அவர் எப்படி, அதாவது எப்படி சொல்லுகிறார்கள், அவருடைய கேரக்டர் எனக்கு எப்படி தெரியும், அவசியம் இல்லை. அன்பானுள்ளே அவருடைய செய்தியே அவருடைய கேரக்டர் வெளிப்படுத்தும். அதாவது கேரக்டர் இல்லாம செய்திகள் வராது.
சிலர் சொல்லுவார்கள் இவர் நல்லா பேசுவார் ஆனா கேரக்டர் இல்ல இல்லை என்பவருடைய கட்டாயம் அந்த அவருடைய கேரக்டர் காட்டி கொடுத்து விடும் வார்த்தைகளை காட்டி கொடுத்து விடும் வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலனபடியிலே இவன் இயேசுவோடு கூட இருந்தவர் அவர்கள் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கேட்டு இவன் இயேசுவோடு இருந்தவன் என்று இருந்தான் என்று அல்லவா என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள் திரும்ப சொல்லுகிறேன் பேதுருவும் யோவானும் பேசுகிறதை கேட்டு அவர் யாரோடு இருந்தார் இயேசுவோடு இருந்தார் என்று ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் அப்படியால் நீங்கள் பேசும் போது உங்கள் செய்தியை உங்களுடைய கேரக்டர் வெளிப்படுத்தும் திரும்ப சொல்லுகிறேன் சிலருடைய வாழ்க்கை சில செய்திகளை பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த பணம் அல்லாவிட்டால் ஏதோ ஒன்றை மையப்படுத்தி பேசுவது இல்லை என்பானவர்களே நீங்கள் எதை முக்கியப்படுத்தி பேசினாலும் அது உங்கள் கேரக்டர் வெளிப்படுத்தும் நாளிலே வசனம் சொல்லுகிறது நாம் நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் அன்பானவர்களே என் ஓட்டத்தை நீங்கள் என் ஓட்டத்தில் நீங்கள் ஓட முடியாது நான் என் உங்களுடைய ஓட்டத்திலே நான் ஓடி வர முடியாது அந்த பக்தன் பாடுது போல என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை என் ஓட்டத்திலே என்னோடு கூட ஒரு வருகிறார் மேடு பள்ளங்களிலே துன்பங்களிலே துயரங்களிலே இல்லாமையிலே வேதனையிலே கண்ணிலே என்னோடு கூட வருகிறார் வேதம் சொல்கிறது எனவே நமக்கு நியமித்த அந்த ஓட்டம் அதுல ரெண்டு வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த முதல் வசனத்துல நாலாவது வரை தள்ளி விட்டு அன்பானவர்களே நமக்கு தேவையில்லாத நம்மை கெடுக்கிற நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சாட்சியை நம்முடைய அபிஷேகத்தை நம்முடைய ஊழியங்களை நம்முடைய முன்னேற்றத்தை கெடுக்கிற அவைகளை தூர தள்ளிவிட்டு வேதம் சொல்கிறது இயேசுவை நோக்கி ஏனென்றால் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு ஆங்கிலத்தில் இஸ் த ஆத்தர் அண்ட் இஸ் த ஃபினிஷர் அவரே நம்முடைய வாழ்க்கை தொடங்கினவர் முற்றும் முடிய நடத்துவார் என்று திருமறை சொல்கிறது எனவே அவரை நோக்கி ஓடுங்கள் எனவே அடுத்த குறிப்பு என்னவென்றால் எட்டாவது குறிப்பு நாட்களிலே நான் சொல்ல விரும்புகிறேன் எட்டாவது குறிப்பு என்னவென்றால் அது வசனம் சொல்கிறது இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம் இயேசுவை நோக்கி அந்த வசனம் எப்படி சொல்கிறது இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம் ஆங்கிலத்தில் லெட்டஸ் லுக் அட் ஜீசஸ் அன்பான தேவ பிள்ளையே தொடர்ந்து எபிரேயர் 12:28 இப்படி சொல்கிறது ஒவ்வொரு நாளும் எபிரேயர் 12:28 சொல்கிறது கிருபையை பற்றி கொள்ள கடவோம் எபிரேயர் 12:28 லெட் அஸ் ஹோல்ட் ஆன் த கிரேஸ் லெட் ஹேவ் த கிரேஸ் வேர் பை வி மஸ்ட் சர்வ் காட் அக்செப்டிவ்லி அதாவது கிருபையை பற்றி கொள்ள கடவோம் அன்பானவர்களே திரும்ப சொல்லுகிறேன் கிருபையை பற்றி கொள்ள கடவோம் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய தேவனுக்கு ஊழியம் செய்ய கிருபை பற்றி கொள்ளுவோம் பணத்தை அல்ல புகழை அல்ல திரும்ப சொல்லுகிறேன் கிருபை பாவம் செய்வதற்கல்ல இன்றைக்கு கிருபை உபதேசங்கள் ஏராளமாய் மலிந்திருக்கிறது செய்த பாவத்தை மன்னித்தார் செய்கிற பாவத்தை மன்னித்தார் கடந்த காலத்தை மன்னித்தார் செய்ய போகிற பாவங்களை மன்னித்து விட்டார் அன்புக்குள்ளே அது தவறா சரியா அந்த வாதத்திற்குள்ளே நான் புக விரும்பவில்லை ஆனால் உங்களுக்கு என்ன கிருபை தேவன் தந்தாரோ அந்த கிருபையை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் இன்னொரு கிருபை எனக்கு தேவையில்லை எனக்கு தேவன் தந்த கிருபை எனக்கு தெரியும் தேவன் எனக்கு என்ன கிருபை கொடுத்திருக்கிறார் இல்லாத ஒன்றை இருப்பது போல காண்பிக்க வேண்டாம் இல்லாத ஒன்றை இருப்பது போல நடிக்க வேண்டாம் எனக்கு தேவன் என்ன கிருபையை தந்தாரோ அந்த கிருபையை நான் உண்மையாய் உத்தமமாய் நான் அதை பற்றிக் கொள்வேன் ஆங்கிலத்தில் லெட் அஸ் ஹோல்ட் ஆன் யுவர் கிரேஸ் தேவன் உங்களுக்கு தந்த அந்த கிருபைகளை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள் அடுத்த குறிப்பு எபிரேயர் 13:13 இப்படி சொல்கிறது எபிரேயர் 13:13 இப்படி ஆகையால் நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு போக கடவோம் அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது லெட் அஸ் கோ ஆன் டு கிரைஸ்ட் எபிரேயர் 13:13 ஆகையால் அவருடைய நிந்தையை சுமந்து அவரிடத்திற்கு போக கடவோம் பதினங்களிலே பாடுகள் வரும்போது நிந்தைகள் வரும்போது ஏமாற்றங்கள் வரும்போது இட் டிவியேட்ஸ் இட் டிஸ்ட்ராக்ட்ஸ் இட் செகண்ட்லி இட் டிஸ்ட்ராக்ட் நம்முடைய வாழ்க்கையை அது திசை திருப்புகிறது டிஸ்ட்ராக்ட் இரண்டாவது அதாவது டிஸ்டர்பன்ஸ் குழப்பத்தை தருகிறது மூன்றாவது நம்மை ஒன்றுங்களால் உடைத்து விடுகிறது ஆனால் வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட நேரங்களிலே எபிரேயர் 13:13 அவரிடத்திற்கு புறப்படுவோம் பாடுகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது இது கடினமான ஒன்று ஏளனங்கள் வரும்போது பரியாசங்கள் வரும்போது நிந்தைகள் வரும்போது
அதாவது வசனம் சொல்லுகிறது நிந்தைகள் வரும்போது அவரிடத்துக்கு புறப்பட்டு போவோம். அன்பர்களே, மனிதர்களை தேடி, அவரை தேடி, இவரை தேடி, ஆனால் உள்மனம் அப்படித்தான் விரும்புகிறது. அவரிடத்துல சொல்லலாமா, இவரிடத்துல சொல்லலாமா, அவரிடத்துல ஷேர் பண்ணலாமா, பண்ணலாம், ஆனால் அதுவே நமக்கு பலவீனமாக மாறிவிடுகிறது. நாம் யாரை நம்பி சொல்லுகிறோமோ அவரே நம்மை தூற்றி திரிகிறார். எனவே உலக பணத்தில் போகும்போது அது எங்கு போனாலும் அங்கே நமக்கு பரிதாபம் கிடைக்கும், ஆனால் பரிகாரம் கிடைக்காது. ஆண்டு வரும்போது பரிதாபம் கிடைக்கும், அவர் பரிகாரத்தை உண்டு பண்ணுவார். ஏனென்றால் தம்முடைய ஊழியன் மேல் பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர். அடுத்த குறிப்பு எபிரேயர் 13:15 அதே வசனம் சொல்கிறது, எப்போதும் தேவனுக்கு துதியை எப்போதும் ஸ்தோத்திர பலியை எப்போதும் செலுத்த கடவும். அன்பானவர்களே, இதுவும் சாத்தியமா? அன்பானவர்களே, இந்த வசனம் இப்படி சொல்கிறது, எப்போதும் அவருக்கு துதியை செலுத்த கடவும். எல்லா சூழ்நிலைகளிலும் இதெல்லாம் தெரிந்த வசனம் தான், ஆனால் எந்த நிலையிலும் அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை காண்பிக்கிறது. அதாவது கொடுக்கும் போது அல்ல, கொடுக்காத போதும், தரும்போது அல்ல, தராத போதும். அதைத்தான் அந்த பக்தர்கள் சொன்னார்கள், தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரை சேவிப்போம். இது கடினமான ஒன்று. வசனம் அழகாக சொல்கிறது, எபிரேயர் 13:15 எப்போதும் தேவனுக்கு துதியை ஸ்தோத்திர பலியை எப்போதும் செலுத்த கடவும். இது கடினம், ஆனால் கடினமான ஒன்றிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களிலே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்திகளை திரும்ப சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலே, எல்லா போராட்டங்கள் மத்தியிலே, எல்லா நிலைகளை மத்தியிலே எபிரேயர் 4:1 இப்படி சொல்லுகிறது, பயபக்தியா இருக்க கடவோம். எபிரேயர் 4:11 இப்படி சொல்லுகிறது, அவருடைய இலைப்பாடுல பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். அதே எபிரேயர் 4:14 இப்படி சொல்லுகிறது, நம்முடைய அறிக்கையிலே உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். அதே எபிரேயர் 4:16 சொல்லுகிறது, தைரியமாய் அவருடைய கிருபாசனத்திலே சேர கடவோம். எபிரேயர் 6:1 இப்படி சொல்லுகிறது, எபிரேயர் 6:1 பூரணராகும்படி கடந்து போவோம். எபிரேயர் 12:1 அன்பர்களே, அவரை நோக்கி ஓடுவோம். எபிரேயர் 13:13 எந்த நிலையிலும் நிந்தைகளிலும் போராட்டங்களிலும் அவரை நோக்கியே ஓடுவோம். நாட்களிலே தேவன் கொடுக்கிற இந்த உற்சாகமான வார்த்தை, நான் சொன்னேன், எல்லா வார்த்தையிலும் புறப்பட கடவோம், சேர கடவோம், பற்றி கொள்ள கடவோம், ஓட கடவோம், துதி பலிகளை செலுத்த கடவோம். ஆங்கிலத்தில் லெட்டஸ், அதாவது நீங்களும் நானும். தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நம்முடைய தேவன் நம்முடைய நிலைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய சூழ்நிலை அறிந்திருக்கிறார். என்னால் செய்ய முடியாத ஒன்றை என்னிடத்தில் செய்யும்படி எதிர்பார்ப்பதில்லை. நம்முடைய உருவம் என்னது என்று அறிவார். வசனங்களை தியானம் பண்ணுங்கள். நாட்களிலே அன்புக்குரியவர்களே, கடைசி வசனம் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 13:15 வசனத்திலே ஒரே வார்த்தை, அந்த எபிரேயர் 13:15 எப்போதும் தேவனுக்கு துதிகளை செலுத்துவோம். நிலையான நகரத்திற்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்க்க நல்லவரா இருக்கிறார். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மியான வழிக்காக துதிக்கிறோம். நெறிகளை உற்சாகப்படுத்தின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஃபார் த எக்ஸாட்டேஷன்ஸ். உம்முடைய அந்த எக்ஸாட்டேஷனுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலே விசுவாச துவக்கிற முடிக்கிறமாக உண்மையை நோக்கி ஓட ஒவ்வொரு வசனங்களிலேயும் லெட்டஸ் ஆண்டவரே நாங்கள் பற்றி கொள்ள அறிக்கை செய்வதில், ஆண்டவரே நாங்கள் துதியை செலுத்துவதில், அந்த வசனம் சேர கடவோம், பற்றி கொள்ள கடவோம், ஓட கடவோம். எஸ் லார்ட், உம்முடைய அந்த உற்சாகமான வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களை சபை மக்கள் ஒவ்வொருவரும் கிருபையை பற்றி கொள்ள, ஆண்டவரே விசுவாசத்தை பற்றி கொள்ள, எந்த நிலையிலும் நிந்தைகள் வரும்போது உமை நோக்கி ஓடி வர அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கும் எங்களுக்கும் தாரும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நிந்தையான நேரங்களிலே பாளையத்திற்கு நேராக உம்மிடத்திலே புறப்பட்டு வர இரக்கம் பாராட்டும். இந்த செய்தி கேட்கிற ஒரு ஆசீர்வதி. ஆண்டவர், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த வியாதியிலே மரித்து போன போது எங்களுக்கு நீ கொடுத்த சுகம், எங்களை கொடுத்த பலன், எங்களை கொடுத்த ஜீவன், எங்களை கொடுத்த ஆயுசு நாட்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, எங்களுடைய காலங்களெல்லாம் உடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கண்மணி போல எங்களை காக்குறீரே. எத்தனையோ எங்களுடைய உடன் ஊழியர்கள், நெருக்கமானவர்கள்,
ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்த எத்தனையோ தேவ மனிதர்கள் கடந்து போன போது தகப்பனே நீர் எங்கள் வைத்த அன்பு எங்களில் வைத்த உம்முடைய பாசம் எங்களில் வைத்த உம்முடைய நேசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் தகுதி இல்லாதவர்கள், ஆனாலும் உம்முடைய இரக்கம் எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறது. நன்மை ஏதும் ஒன்றும் எங்களில் இல்லை ஆண்டவரே, என்ற போதும் எங்களை நேசித்தீரே. உம்முடைய அன்புக்கு எல்லை இல்லை, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. முடிவில்லாத உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்போதும் தேவ கரத்தில் தேவ சமூகத்தில் தேவ கிருபைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளினுடைய ஆண்டவரே ஒவ்வொரு நாளையும் நீ இந்த வாரத்தில் நீ ஆஸ்வதிப்பீராக. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த நாட்களில் வியாதியோடு இருக்கிற ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேணும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே பிறந்த நாள் திருமண நாளை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்பீராக. பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே திருமண நாளை பார்க்க காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனே அவர் வாழ்க்கையில் உம்முடைய நிறைவான சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுங்க. இழைத்து போன உள்ளங்களை திடப்படுத்துகிறவரே, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திங்கப்பா. உபாகமம் 28 அதிகாரத்தினுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் அவருடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவ கிருபை தேவ பிரசன்னம் எங்கள் மக்களை எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக. தகப்பனே விசேஷமாய் ஆண்டவரே புதிய கல்வி ஆண்டில் போகிற எங்களுடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பரலோகத்தின் ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை படிக்க வேண்டும் என்னத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற நீ நடத்துகிற ஒரு கர்த்தர். வேதம் சொல்கிறது ஆவியானவர் வரும்போது அவர் நடத்துவான் போட்டிருக்குது. யுவர் காட் ஆஃப் லீடிங் லார்ட், நீ நடத்துகிற ஒரு தெய்வம். எங்களை ஆண்டவரே எங்களை சரியான பாதையிலே செம்மையான நடத்துகிற ஒரு தெய்வம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த பாடத்தை எடுக்க வேண்டும் எந்த கோர்ஸ் எடுக்க வேண்டும் என்பதை தேவரீர் நீ உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் நினைப்பூட்டி அதை நீரே நடத்துவாராக. செம்மையான பாதையிலே எங்களை நடத்துகிற கர்த்தர் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் குழந்தைகளையும் காத்து கொள்ளுங்க. இந்த கொள்ளை நோய்க்கு விடுதலையாக்குங்க. எங்கள் பட்டணம் எங்கள் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாடு எங்கள் தேசம் ஆண்டவரே பாதுகாக்கப்படுவதாக. தகப்பனே எங்கள் தேசத்தின் மேல் மனதிறங்குங்கப்பா, எங்கள் தேசத்தின் மனதிறங்குங்கப்பா. இந்தியா என்ற வார்த்தையை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீரே. எங்கள் தேசத்தை குறித்த பாரம் எங்கள் தேசத்தை குறித்த அக்கறை தேவனே இந்த நாட்களிலே உமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் பரந்த இந்தியாவில் உம்முடைய கரத்தை வையும். விசேஷமாக ஆண்டவர் இந்த சுதந்திர இந்தியாவில் வசிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, நன்றி அப்பா. தகப்பனே ஆளுகிற மக்களை சந்திங்க, ஒவ்வொரு குடும்பங்களை சந்திப்பீராக. உமது நாம மையப்படட்டும். ஆண்டவரே இந்திய தேசத்தில் எங்களை வைத்திருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வாய்ப்புகள் நீர் கொடுத்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே அடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய மாறாதினமையான பிரசன்னம் இன்றும் என்றும் தேவனை சந்திக்கிற நாள் வரை நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு என்னாலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். ஆண்டவருக்கென்று தொடர்ந்து ஓடுவோம். நாளின் செய்தி லெட்டஸ் கோ. ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி ஓடுவோம், அவருக்குள்ளே ஓடுவோம், ஜெயம் சிறப்போம். ஆமேன்.